ஃப்ரெண்ட்ஸ், வளர்ந்து இடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணைகளாமா இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பிரியங்கா, வயது 33 வயதாகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வன்னியர் பந்தல் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியெல்லாம் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக வந்து பிஸ்னஸ் நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது வெள்ளிப்பட்ட பிஸ்னஸ் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானவர்தாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தமான நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் வந்து நல்ல ஒரு குணமானவராக இருக்கணும். இவங்களுடைய ஜாதகத்தில் ராகுக்கு எது தோஷம் இருக்கிறதுனால அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி செஞ்சுட்டு திருமணம் பண்ணக்கூடியவர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மணமகளுடைய அப்பா. ஸோ தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 20 சவரம் நகை போடுறதாவும் அது இல்லாமல் சீசனத்தில் ஓரளவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னாங்க கேட்டிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ அக்காவுக்கு மட்டும்தான் திருமணம் ஆகிருக்கு, தம்பி படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க வந்து வீட்டோட மணமகனாக தான் முடிஞ்சளவு எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அக்கா வந்து வெளிநாட்டில் திருமணம் பண்ணி கொடுத்துட்டதுனால இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரன் பேர் பார்த்தீங்கன்னா மதுமிதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வன்னியர் பந்தல் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலையினு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினதாகவும் அதில் இவங்களுடைய மாமியார் எல்லாருமே சேர்ந்து இவங்களை கொடுமைப்படுத்தி வெளியே அனுப்பிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா விவாகரத்து பண்ணிவிட்டு இவங்களுடைய கணவருக்கு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சுட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க திருமணமே வேணான்னு இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய அம்மாக்காக இவங்க மறுமணம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்க, என்னோடய குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த வசதியும் இல்லைங்க, சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தான். எங்களால் பவுன் நகையெல்லாம் எதுவும் போட முடியாதுங்க. என்னோடய பொண்ணுங்களாம் வேலைக்கு போய் மாதம் ஒரு 12,000 சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான் எங்களோடது அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ தன்னோட அம்மா வந்து தன் கூட தான் இருப்பாங்க. இது கண்டிஷனுக்கு ஓகே சொல்கிற மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க அண்ணன் தம்பிலாம் யாரும் இல்லைங்க. ஸோ இவங்க மட்டும்தாங்கிறதுனால இந்த மணமகள் வந்து இந்த ஒரு கண்டிஷனாக சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். மணமகளுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டார் எங்கள் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. இதற்கு நீங்கள் கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.